இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு பாதகங்கள் தீர்க்கும் பரம நடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐ ஐந்து ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு இன்னைக்கு நம்ம திருப்பாவினுடைய ஏழாவது பாட்டு பார்க்க போறோம் நம்ம ஒரு தடவை படிச்சிடலாம் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் கலகலப்ப கை பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கீழத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரெம் பாபாய் தேசமுடையாய் திரவேலோ ரெம் பாபாய் நாம் என்ன பார்த்தோம்னா ஆறாவது பாட்டிலிருந்து நாம் ஆண்டாளும் அவளுடைய தோழிமார்களும் தூங்கி கொண்டிருக்கிற தங்களுடைய தோழிமார்களை போய் எழுப்புறாங்க ஒவ்வொரு வீட்டாக போய் எழுப்புறாங்க அதில் முதல் தோழியை எழுப்பிட்டாங்க அப்போ என்னலாம் சொன்னாங்கன்னு நம்ம பார்த்தோம் புல்லும் சிலம்பின கான் புல்லறையன் கோவிலில் இதெல்லாம் சொன்னாங்க பகவானுடைய கோவில சங்கோழிகள் கேட்கின்றது இதெல்லாம் சொல்லி எழுப்பினாங்க அப்போ ஒவ்வொரு பாட்டிலையும் பகவானோட லீலைகளை பத்தியும் சொல்லிட்டு வராங்க பகவானுடைய பெயரையும் சொல்றாங்க இப்ப இந்த பாட்டிலையும் இன்னொரு தோழியை போய் எழுப்புறாங்க எப்படி எழுப்புறாங்கன்னு பார்ப்போம் நம்ம இங்க என்ன சொல்றாங்கன்னா எடுத்தோடனே இந்த பெண்ணை ஏ பேய் பெண்ணே அப்படின்னு கூப்புறாங்க இப்ப நம்ம கூப்பிடும் போதே யாராவது இப்படி கூப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு நம்மளை கூப்பிடும் போது எழுப்பும் போதே இப்போ என்ன சொல்கிறாங்க காலையில் எழுப்பும் போதே இப்படிதானா அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க ஏ பேய் பெண்ணே ஏன்னா இவங்க கூப்பிடறதுலேயும் தப்பு இல்லை ஏன் அதை சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பேய் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படின்னா சாதாரணமாக நம்ம ஒரு காரியம் செய்யாமல் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சாக்க உனக்கு என்ன ஆச்சு ஏன் என்ன பேய் பிடிச்சிடுச்சு அப்படி கேட்போம்ல அந்த மாதிரி இல்லை பேய்பெண்ணுன்னா பேய் தூக்கம் இப்படி ஒருத்தங்க தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பெண்ணே அப்படின்ட்டு என்ன சொல் அவன் என்ன சொல்கிறான் பதிலுக்குள்ளேருந்து ஆமாம் ராத்திரின்னா தானே செய்வாங்க நான் அதான் நான் தூங்கிட்டு இருக்கேன் என்னது ராத்திரியா இது விடிஞ்சிடுச்சு எப்படி சொல்கிறீங்க விடிஞ்சிடுச்சுன்னு மறுபடியும் இந்த பாட்டிலையும் சொல்கிறாங்க அந்த விடிகாலை பொழுதுனுடைய அறி அறிகுறியெல்லாம் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க பாருங்க கீசு சென்றெங்கும் என்றெங்கும் சாத்தன் கலந்து ஆணைச்சாத்தன் என்கின்ற அந்த குருவிகள் முக்கியமாக இந்த குருவிகள் வந்து குருவிகளில் பல பல வெரைட்டிஸ் இருக்கு இந்த குருவிகள் பூஞ்சோலைகள் பூஞ்சோலைகள்ல இருக்கின்ற குருவிகளை பத்தி சொல்ற அந்த குருவிகள் என்ன பண்ணிருக்கு தங்களுடைய விடிந்த உடனே தங்களுக்குள்ள கீசு கீசு பாருங்க பேசிடுச்சு அழகா கீச்சு கீச்சுன்னு கத்துச்சு பரவாயில்ல சொல்லுவோம் இல்லையா அந்த பேச்சு வழக்கியே இங்க ஒரு கவிதையில ஒரு பாடலாக அதுவும் பக்தி ஞானம் பொருந்திய இந்த பாடல்ல ஆண்டல் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க கீசு கீசென்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் உடனே உள்ள தூங்கிட்டு இருக்கிற சரி நீங்க போட்ட அந்த ஆரவாரத்தினால உங்களுடைய கூச்சல்னால நீங்க சத்தம் போட்டு பேசி அந்த குருவி அதனால குருவிகள் டிஸ்டர்பாயிருக்கும் தொந்தரவாயிருக்கும் அதனால இது இந்த சத்தம் வந்திருக்கு அதுக்கு ஆண்டாலும் அவளுடைய தொழில்னு சொல்றாங்க வெளியில இருந்து இல்ல 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 அவங்க நாங்க நாங்க டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா நாங்க தொந்தரவு பண்ணியிருந்தாலும் ஒன்று ரெண்டு சத்தம்தான் வந்திருக்கும் ஆனா நாங்க சொன்னதை நீ சரியா கேட்கலையா கீசு கீ சென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சு அரவம் ஒன்று கொன்று ஒன்று கொன்று விழுந்து விடிந்துடுத்து விடிஞ்சதுனால விடிந்து விட்டதுனால எழுந்து ஒன்று கொன்று தங்களுக்குள்ள பேசி கொண்டது இங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா இப்போ விடிஞ்சிடுச்சு நாம எல்லோரும் இறை தேடி போக வேண்டும் உணவு தேடி போக வேண்டும்னு அந்த பறவைகளுக்கு அப்ப என்ன ஆகுது நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம் பிரிந்து போறோமேன்னு சொல்லி தங்களுக்குள்ள அந்த தாங்காம ஒன்றுக்குள்ள கொண்டு இப்படி எல்லாம் கிளம்பி தங்களுடைய இறை தேடி போவதற்கு கிளம்பும் போது ஒன்று கொன்று பேசி கொள்கின்ற அந்த பேச்சு அரவம் அவ்வளவு சத்தம் இந்த சத்தமும் கேட்கலையா விடிஞ்சிடுச்சு பாரு இப்பவும் தூங்கிட்டு இருக்கே பேய் தூக்கம் தூங்குறியே அப்போ அடுத்து சொல்றாங்க நீ இது கூட பரவாயில்ல இந்த சத்தமும் கேக்குது இதோட சேர்த்து வேற என்ன சத்தம்லாம் கேக்குது அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா இந்த பறவைகளாவது உன் வீட்டுல இருந்து வெளியில வெளியில இருந்து வரக்கூடிய சப்தங்கள் இந்த ஆணை சாத்தன் கீச்சான் குருவின்னு சொல்லுவாங்களாம் அந்த கீச்சான் குருவிகள் கத்துறது வந்து வெளியில இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள இருந்து கேட்கற சத்தம் கூட உனக்கு கேட்கலையா எல்லார் வீட்டுக்குள்ளயும் உங்க வீட்டுக்குள்ளேயும் தான் சேர்த்து சொல்றோம் அது என்ன வீட்டுக்குள்ள சத்தம் அப்படின்னு பார்த்தா இவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து அப்படின்னா இப்போ அது ஆயர்கள் இடையர்கள் வாழ்கின்ற ஊர் தானே அது அந்த இடத்துல என்ன மாடுகள் பல்லாயிரக்கணக்கான மாடுகள் ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனையோ மாடுகள் இருக்கும் அப்போ அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க அங்கே அங்கே விடிகாலையில் எழுந்து அவங்க தங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க முக்கியமாக என்ன வேலை பால் காய்ச்சி அது தயிர் 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 பால் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த தயிரை கடையிறாங்க தயிரை கடைந்து வெண்ணெய் எடுக்கணும் இது எப்போ செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் மட்டுமா அது மூணு ஷிஃப்டாக எப்போது கேட்டுகிட்டே இருக்குமா இப்போ காலையில் காலையில் வந்துருச்சு விடி காலையில் எழுந்த உடனே தங்களுடைய கடமையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆய்ச்சிமார்கள் அவங்க அந்த ஆய்ச்சிமார்களை சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் காசும் பிறப்பும் கலகலப்பை கைப்பேர்த்து வாச நருங்குழல் ஆட்சியர் மத்தினால் வாச நருங்குழல் குழல் அவருடைய தலைமுடி அந்த தலைமுடியில் எப்படிப்பட்ட தலைமுடி வாசம் நல்ல வாசம் தான் உடனே நம்ம குழம்பு கூடாது எப்படி முடியல பெண்களுக்கு முடியல வாசம் இருக்குமா இயற்கையில் அந்த பிரச்சனை இருக்கு பாருங்க ஆனால் இங்க என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அவர்கள் விடிகாலையில் எழுந்து குளித்து முடித்து தங்களை அலங்காரம் செய்து கொண்டு அப்படின்னா பூவும் சூடி பூக்கள் எல்லாம் சூடிக்கொண்டு தயாராகிட்டாங்க தயாராகி தங்களுடைய கடமைகளை தொடங்கி விட்டார்கள் வாச நறுங்குழல் ஆட்சியர் அந்த ஆட்சியர் பூக்களை சூடி அதனால தங்களுடைய கூந்தல் நறுமணம் பெற்று அப்படின்னு நினைத்தோம் அவங்க எழுந்திருச்சு தங்களுடைய கடமைகளை செய்வதற்காக தயாராகி விட்டார்கள் குளித்து எழுந்து தயாராகி விட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் மத்தினால் என்ன செய்யறாங்க கைப்பேர்த்து மத்தினால் ரெண்டு கைகளையும் வச்சு மத்தினால் என்ன பண்ணுறாங்களா தயிரை கடையிறாங்க இப்படி இப்படி இப்படின்னு மாற்றி 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 கடையும் போது எத் எந்த அளவுக்கு கடையிறாங்கன்னா காசும் பிறப்பும் கலகலப்பை இது என்னது காசு பிறப்பும் காசு பிறப்பும் சொல்லும்போது அந்த காலத்தில் பெண்கள் இரண்டு விதமான ரெட்டை தாளிகள் போட்டு க கட்டியிருந்திருக்காங்க ரெ ரெட்டு ரெண்டு தாளிகள் அதில் பிறப்புன்னு சொல்கிறது வந்து நல்ல சதுரமாக இருக்கும் சதுரமாக இருக்கின்ற தாளிக்க பல் பல்லா இருக்கும் பாருங்க அந்த வகை தாலிக்கு வந்து பிறப்புன்னு பேர் இன்னொன்று காசுன்னு என்ன காசு மாலைகள் எல்லாம் சேர்த்து கட்டின தாலி கொடி அது வந்து பல்ஜிங்கா இருக்குமா ஒரு மாதிரி புடைப்பாக இருக்கும் அதனால அதுக்கு ஆமை தாலின்னு பேர் ஆமை ஓடு எப்படி புடைப்பாக இருக்கு அந்த புடைப்பாக இருக்கின்ற தாலி வகை அந்த மாதிரி அந்த தாலியும் அதுக்கப்புறம் பிறப்பு காசும் பிறப்பும் இது போல இரண்டு விதமான தாலிகள் அவங்க கட்டிருக்காங்கள கொடி அது ரெண்டும் இவங்க கடையிறதுனால கடைஞ்சி கடைஞ்சி கடைஞ்சு கையை இப்படி இப்படின்னு அசைச்சு அசைச்சு கடையும் போது அவர்களுடைய அந்த தாலி இருந்து எழும்புகிற மிகப்பெரிய சத்தமும் எழும் எழும்புகிறது கலகலப்ப அதனுடைய கலகலகலன்னு அந்த சத்தமும் கேட்குது குருவினுடைய சத்தம் அப்படி கீச்சு கீச்சு கீச்சுன்னு கேட்குது கீ கீ கீச்சுன்னு புளுடைய சத்தம் வெளியில கேக்குது வீட்டுக்குள்ள கலகலகலன்னு அந்த காசு பிறப்பும் தாலி கோடி சத்தம் எல்லாம் கேக்குது இதை தவிர இவ்வளவு தானு கேட்டா இல்ல இது மட்டும் இல்ல மத்தினால் ஓசைப்படுத்த இப்படிப்பட்ட ஆய்ச்சிமார்கள் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ தயிர் கடையிற சத்தம் அவர்கள் தங்களுடைய கைகள் நாள் அசைத்து 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 வேகமாக தயிரை கடைகிறாங்க அந்த சத்தமும் அந்த அந்த அசைவினால அவர்கள் தாலி கொடிகள் ஏற்படுகின்ற சத்தமும் இவ்வளவு சத்தமும் கேட்குது வீட் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உங்கள் வீட்லேயும் இதை பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய அம்மா அத்தை எல்லாரும் அந்த சத்தமும் உனக்கு கேட்கலையா இவ்வளோ நேரம் இப்போ பேய் தூங்கிட்டு இருக்கியே பேய் பெண்ணு இப்படின்னு சொன்ன உடனே அவள் கோ கோவம் வந்துடும் இல்லையா கோவம் வந்துடும் என்ன பண்ணுறாங்க அடுத்த வார்த்தையிலேயே அவளை கொஞ்சம் புகழ்ந்து சொல்கிறாங்க நீ எப்படிப்பட்ட பெண் தெரியுமா சாதாரண பெண் இல்லை நாயக பெண் பிள்ளாய் நாயக பெண் பிள்ளைன்னு அர்த்தம் நாயகன்னா நம்ம சொல்றோம் இல்லையா தலைவி அப்போ கூட பேசியிருக்காங்க பாருங்க இப்படின்னா சில பேர் என்ன தலைவா அப்படின்றாங்க பாருங்க தலை அப்படின்றாங்க தலைவான்றாங்கல்ல இப்ப பாருங்க இந்த மாதிரி கிராமங்கள்ல பேசிக்கிறாங்க அந்த காலத்திலயே அதனால நாயகி நாயக பெண் பிள்ளாய் பிள்ளாயின்னு சொல்றேன் ஏ பிள்ள நீ யாரு நாயகி எங்களுக்கெல்லாம் தலைவி நாயக பெண் பிள்ளாய் எங்களுக்கு அவ்வளவு தலைமை அவளை சந்தோஷப்படுத்துவது போல நாயக இது பிள்ளாய் சொன்னதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய பறவைகள் கீச்சான் குருவிகள் ஆணை சாத்தன் குருவிகள் போட்ட சத்தம் உங்க வீட்டுக்குள்ளேயும் அவங்களுடைய கடமைகளை தொடங்கினதுனால ஏற்படக்கூடிய சத்தம் தயிரெல்லாம் கிடைறாங்க இப்போ அவ கேட்குறா உள்ளேருந்து இது என்ன நம்ம ஊர் பற்றி உனக்கு தெரியாதா இது வந்து மூணு ஷிஃப்ட் சில இடம் சொல்லுவாங்களே மூணு ஷிஃப்ட் ஃபேக்ட்ரியில் அது மாதிரி நம்ம ஊரில் வந்து நான் ஸ்டாப் மூன்று காலை மாலை இரவு எல்லா சமயமுமே தயிர் கடைஞ்சிட்டே இருப்பாங்க இப்போ பாருங்கள் சில ஊரில் வந்து நம்ம இப்போ கூட பார்க்கலாம் இந்த தறி ஓட்டுறவங்க இருக்காங்க இல்லையா நூல் தறி துணி அந்த தறி ஓட்டுற ஊருக்கு அந்த ஊருக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அந்த சத்தம் இல்லாமல் அவங்களால தூங்கவே முடியாது அந்த அளவுக்கு பழகிடும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய பேர் என்ன சொல்றா நம்ம ஊரில் தான் மூணு ஷிஃப்ட் தயிர் கடைவாங்களே இது அவ்வளோ பெரிய ஊர் இது அவ்வளவு பாலும் தயிரும் வெண்ணையும் இருக்கின்ற ஊர் அது ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியே இருக்கு அது போல் இது இதை வச்சுக்கிட்டு எப்படி நான் நான் வந்து வெடிகாலை பொழுதுன்னு சொல்றது ராத்திரி நடராத்திரியும் இந்த சத்தம் கேட்க தானே செய்யும் அதனால விடிஞ்சிடுச்சுன்னு நான் எப்படி நம்பறது அப்போ சொல்கிற அவருடைய தோழி மார்க்கெல்லாம் சொல்கிறாங்க வெளியிலேருந்து நாயக பெண் பிள்ளாய் எங்களுடைய தலைவியே நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நாங்க என்ன பண்றோம் நாராயணன் மூர்த்தி கேசவன் நாராய அப்படிப்பட்ட இறைவன் நாராயணன் இறை சுரூபமான நாராயணனை கேசவன்னு சொல்லி கேசவா கேசவா நாராயணான்னு சொல்லி பகவானுடைய பேரெல்லாம் சொல்லி நாங்க பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ இப்போ நாங்களும் என்ன நடராத்திரி எழுந்துச்சு வந்து இங்க உட்காந்து பாட பண்ண போறோம் இது விடிகாலை பொழுது அதனால விடிகாலை பொழுதுல நாங்க எழுந்திரிச்சு நம்ம நோன்பு நோட்பதற்காக இறைவனுடைய பேரை சொல்றோம் பாடிக்கொண்டிருக்கோமே அது கூட உனக்கு நம்பிக்கை வரலையா இப்பயாவது இது விடிகாலை பொழுதுன்னு இப்படின்னு சொல்லி நாராயணன் மூர்த்தி கேசவனை அப்படின்னு சொல்லி இறைவனுடைய பேர் கேசவன் பேரை சொல்றாங்க சொல்லி இதெல்லாம் கேட்டே நீ கிடைத்தியோ நாங்க பாடுறதும் உனக்கு கேட்டிருக்கோம் குருவி சத்தமும் கேட்டிருக்கோம் இந்த தயிர் கடையிற சத்தமும் கேட்டிருக்கோம் அந்த ஆட்சிமார்களுடைய தாலி கொடிகள் எழுப்புகின்ற சத்தமும் கேட்டிருக்கோம் இதெல்லாம் கேட்டு தூங்கின சரி ராத்திரின்னு கூட நீ நினச்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் இங்கே வந்து உன்னோட விடிகால பொழுது தான் வந்து இறைவனுடைய நாம பாடுவோன்னு உனக்கு தெரியாதா அதை கேட்டும் நீ தூங்கிக்கிட்டே இருக்கியே கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ விடிகாலில் அறவுற தூக்கம் பாருங்க தூக்கம் லேசாக கலஞ்ச பின்னாடி ஏதாவது சத்தம் இருந்தா கூட நமக்கு அது சோகமா இருக்கும் எழுந்திருக்காமல் அந்த அளவுக்கு பேய் தூக்கமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவளை கிண்டல் பண்றாங்க இப்படி கேட்டு சொல்லும் பொழுது இங்க இறைவனுடைய நாமம் நாராயணன் மூர்த்தி இறைவனுடைய மூர்த்தி சுரூபம் அந்த சுரூபமே இந்த இறை சுரூபமே இருக்கின்ற அந்த நாராயணன் கேசவன் கேசவன்ற பெயர் பெற்றவன் எப்படி அந்த பேர் வந்தது கம்சன் நிறைய அறக்கர்கள் அனுப்பிச்சான்னு சொன்னோம் இல்லையா அது போல ஒரு கேசி என்கின்ற ஒரு அரக்கனை அனுப்புறான் கிருஷ்ண குட்டி கிருஷ்ணனை கொள்றதுக்கு இப்போ அந்த கேசின்ற அரக்கன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்னாடி காலத்துல முன்னொரு காலத்துல பிரளய காலத்துல வேதங்களை திருடி கொண்டு போய் ஒளித்து வைத்தவன் இவன் அந்த கேசி அப்படிப்பட்ட வேதங்களை ஒழித்து வைத்த அந்த கேசியே அந்த கேசிய இப்போ கிருஷ்ணனை கொள்ள அனுப்புகிறான் இப்போ அந்த கிருஷ்ணன் என்ன பண்றாரு இந்த பிருந்தாவனத்தில் கிருஷ்ண அந்த கேசின்ற அந்த அசுரன் குதிரை வடிவில் வரான் குதிரை வடிவில் வந்து இப்போ முன்னாடி அவன் அந்த வேதங்களை கொண்டு போய் ஒழித்து வைத்தான் இல்லையா அப்போ அவனுக்கு பேர் வந்து ஹயக்ரீவன்ற அசுரன் அசுரனாக இருந்தவன் அவன் தான் இப்போ கேஷின்ற பேரில் கம்சன் இங்கே அமிச்சிருக்கான் குதிரை வடிவில் வந்திருக்கான் பிருந்தாவனத்தில் பிருந்தாவனத்தில் வந்தா இந்த பிருந்தாவன மக்கள் எப்படிப்பட்டவர்கள் பிருந்தாவன மக்கள் பக்தியிலேயே திளைத்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வேதத்தை திருடினவன் வேதம்ன்றது என்னது பக்தி ஞானம் எல்லாத்துக்குமே இருப்பிடும் அப்படி வேதத்தை திருடினவன் இந்த ஊர்ல பக்திய திருடுவதற்கு வந்தானா இல்லைன்னா பக்திய தொல்லை பண்றதுக்கு வந்திருக்கானோ அப்படின்னு பகவான் என்ன பண்றாரா என்னுடைய பக்தர்களுக்கு எந்த துன்பமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ நானும் கொஞ்ச காலம்தான் இந்த ஊர்ல இருப்பேன் எனக்கு வேற ஊர் துவாரக்காக்கு போயிடுவார் இல்லையா பகவானுக்கு தெரியும் பிளான்லாம் அதனால நான் போன பின்பும் எந்த அறக்கர்களும் இனி என்னுடைய பக்தர்களை துன்பப்படுத்தக்கூடாது கூடாது அதுவும் இந்த கேசி வேதத்தை முன்னாடி காலத்தில் திருடிட்டு போய் ஒளிச்சு வச்சுவேன் அவன் வந்தான்னா என்னுடைய பக்தர்களுக்கு இன்னும் தும்பு வரும் இல்லையா இப்பவும் பண்றாங்கல்ல சாஸ்திரங்களை வேதங்களெல்லாம் நிந்தனை செய்து அதை இழிவுப்படுத்தி பக்தர்களை துன்பப்படுத்தி இது மாதிரி அப்பவே இருக்கு பாருங்க கேசின்றவன் முதல் வடிவில் வந்து ப படி வேகமான வேகத்துல வந்து எல்லாரையும் துன்புறுத்தி கணக்கிறான் இல்லையா அந்த சத்தம் எழுப்புறான் அதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய கோபிகைகள் கோபர்கள்லாம் பயந்து போறாங்க கிருஷ்ணன் போய் என்ன பண்றான் அந்த கேசி குதிரை வடிவில் இருக்கின்ற அந்த அரக்கனை அவருடைய வாயை கிழித்து உள்ள கையை விட்டு குடலை உருவி கொன்றாராம் அப்படிப்பட்ட கேசவன் நம்ம நம்மளுடைய துன்பத்திலிருந்து நம்மள விடுவிக்கிறதுக்காக கேசி என்கின்ற அரக்கனை கொன்றதனால் கேசவன் என்ற பெயர் பெற்ற நாராயணன் மூர்த்தி இறைவனுடைய சுரூபம் தான் இந்த கேசவன் இந்த கிருஷ்ணன் அவனுடைய பெருமைகள் எல்லாம் நாம் பாடிக்கொண்டிருக்கோம் இன்னமும் அதை கேட்டு கொண்டு தூங்கி இருக்கிறியா தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேய் பேய்பெண் சொன்னாங்க அப்புறம் நாயக பெண் பிள்ளாய்னு சொன்னாங்க இப்ப என்ன பண்றா தேசமுடையாய் நீ ரொம்ப ரொம்ப தேஜசானவள் நீ ரொம்ப அழகானவள் நீ எந்திரிச்சு நீ எங்களோட அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் என்ன பண்ணா எந்திரிச்சு இவங்களோட ஆண்டாள் அவங்களோட தோழிமார்களோட எந்திரிச்சு வந்து நோன்பு நோட்பதற்காக சேர்ந்து கொண்டாள் சேர்ந்து கொண்டு இப்ப எல்லோரும் சேர்ந்து அடுத்த பெண்ணை எழுப்புவதற்கு போகிறார்கள் இந்த ஏழாவது பாட்டில் எவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் சொன்னாங்க காலை விடிகாலை பொழுதுல எந்த மாதிரிலாம் வெளிப்புற சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயத்துல விடிகாலை பொழுதுலேயே நம்மளுடைய கடமைகளை செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் அந்த நாலிலிருந்து ஆறு இல்லைன்னா மூன்றிலிருந்து ஆறு இப்படி ரெண்டு விதமான சொல்றாங்க பிரம்ம முகூர்த்தம்னு இந்த முகூர்த்தத்துல நம்மளுடைய மனது அவ்வளவு சாத்தியமான தன்மையில் இருக்கும் வெளி உல வெளிப்புறமும் சாத்விகமாக உலகமும் இயற்கையும் சாத்விகமான சூழலில் இருக்கும் அதை ஒட்டி நம்மளுடைய மனசும் சாத்விகமான சூழலில் இருக்கும் அந்த மாதிரி இங்க அந்த விடிகாலை பொழுதுல பேய் மாதிரி தூங்கிட்டு இருக்காத ஏ பெண்ணே நம்மளுடைய கடமைகளை அந்த ஆட்சிமார்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பாரு அப்ப நம்மளும் என்ன பண்ணும் நாமளும் நோன்பு நோர்க்க வேண்டும் இறைவனை பற்றிய தியானத்தில் பாடுவதில் பூஜையில் ஜபத்தில் இதில் ஈடுபட வேண்டும் என்பதை சொல்லும் விதமாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு மறுபடியும் நம்ம இந்த ஒரு பாடலை ஒரு தர பாடிலாம் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கை பேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ தீயோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாய் தேசமுடையாய் திரவேலூர் எம் நாம எட்டாவது பாட்டை தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம் இனிக்கு இதோடு நிறைவு செய்து கொள்வோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவா ஓம் சாந்தி 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 ஓம் ஸ்ரீ குருபோ நம